இன்டர்னல் மைக்ரோஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற முதல் நம்மளை தான் இருப்போம்னு நினைக்கிறேன். எனிவே இளையராஜா வாங்க ப்ரோ, வெல்கம் 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 டு ஸ்ட்ரீம் ப்ரோ. எனிவே பார்த்திங்க அப்படின்னா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணியே வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது. ரொம்ப நாள் ஒரு ஸ்ட்ரீமும் பண்ணலை, வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஒரே நிமிஷம், அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய காலேஜில் வந்து எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ண முடியல ரெகுலராக இல்லை, வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஃபயர் பாய் வெல்கம் 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 டு ரிஷிங் ப்ரோ. ப்ரோ பெஸ்ட் வார் பேஸ் வேணும் ஃபார் டவுன் 13 அப்படியே ப்ரோ கண்டிப்பாக கொடுக்குறேன். இளையராஜா ஓகே ப்ரோ, பர்ஃபெக்ட் ஆடியோ குவாலிட்டி ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ஃபைன் ஃபைன் ஃபைன். எனிவே அது என்ன அப்படின்னா கொஞ்சம் விஷயங்களை வந்து நம்ம மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காலேஜ் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகி போயிடுச்சு. அதிகமானதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுறதை வந்து லைவ் ஸ்ட்ரீம்னு இல்லை வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ண முடியலை. அதுதான் வந்து மெயினான ஒரு ரீசனாக வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் இருக்கிறேன். பட் ஆனால் எப்படி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கிளான்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டொனேஷன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப புவர் தான். நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல கிளானில். கிளானில் இருக்கட்டும், நம்ம பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து செய்ய முடியல. இவரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளானில் தான் இருந்தார். பட் ஆனால் இப்போ வெளியெலாம் போயிட்டு வந்திருக்காரு. ஓ மை காட், லெஜண்ட் எப்போ ரீச் பண்ணார் நான் பார்க்க வேலை இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். நிறைய அதான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களால தான் மாட்டிகிட்டு நம்ம வந்து கடைசி நேரத்தில் வரைக்கும் நம்மளால் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண முடியல, வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எதுக்கே லைவ் ஸ்ட்ரீம் வந்து போடலை, வீடியோஸ் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் இதுதான். ஓகே சூப்பர் ப்ரோ. நோ ப்ரோ, பேஸ் ரிசிட் கேட்காதீங்க ப்ரோ. பார்த்திங்க அப்படின்னா என்னால் பேஸ் ரிசிட் வந்து நான் பண்ணலை. ஓகே ஓகே ஓகே. பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டொனேஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோங்கிற மாதிரி லைவ் 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 வளருது வளருது. ரொம்ப நாளாக வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல அப்படின்னோடனே அப்படியே அந்த பேசவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனிவே நம்ம வந்து இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட இருக்கும். இங்கே இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிடபிள்யூஎல் வந்து ஆக தரமட்டத்தில் வந்து போய்கிட்டுருக்கு. என்ன பண்ணுறேன் அப்படின்னு எனக்கும் தெரியல, அவங்க நம்ம பிளேயர் கிளான்மேட்ஸுக்கும் தெரியல. ஆக்சுவலாக சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா நம்மளே பார்த்திங்க அப்படின்னா 2 வாரில் வந்து வார் அட்டாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். வார் டே 2லேயும் 3லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வார் அட்டாக் பண்ணலை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யாரையும் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே நம்ம பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகி போச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து பண்ண முடியல. மேபி சிடபிள்யூஎல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி ஓரளவு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டீசெண்டான இடத்துல வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் எப்போ முடிப்போம் அப்படின்னு எனக்கே தெரியல. லக்ஷ்மண் ஹாய் ப்ரோ, வெல்கம் 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 டு ரிஷிம் ப்ரோ. ஓகே தமிழ் பசங்க கிளான் லெவல் 12 ஐஎம் ஓகே. ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் பார்க்குறேன். நைட் பாட்டுக்கு அஜித் அவர் போடுறாருயா, நைட் பாட்டுக்கிட்டயா ஐயா பேசுகிறேன். ஐ ஆம் த லீடர் ப்ளீஸ் ப்ரோ. அப்படியா ப்ரோ, ஓகே ப்ரோ ஃபைன் ப்ரோ. பட் ஆனால் பேசிஸ் ஓ ஓபி ஃபேஸ் ரிவல் அப்படியா ப்ரோ அன்னைக்கு அது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைவ்ல வந்து ரொம்ப அதிகமாக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் வச்சுருந்தேன். பட் ஆனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஏதாவது பிரச்சனை நடக்கிறது தானே. ஃபயர் பாய் ஹாய் ப்ரோ, வெல்கம் 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 டு சிம்ரா. வாயா வாயா ஃபயர் பாய். என்னென்னா அது ஹெல்த் இஷ்யூஸ் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அது நம்ம நம்மளை காலி பண்ணிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல, அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. பார்க்கலாம் பார்க்கலாம். ஒர்க் ப்ரெஷர்னால் ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஓ மை காட், ஓ ஒர்க் ப்ரெஷர்னால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஏயா போனோம் ப்ரோ. பெஸ்ட் வார் பேஸ் வேணும் ப்ரோ ஃபார் டவுன் 13 ப்ரோ. நான் கொடுக்குறேன் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே. பரத் எம்எஸ்டி கொடுக்குறேன் ப்ரோ, கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. யா கேம் கப் ஸ்பான்சர் யார் தெரியுமா? ஆமாம் ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்கள் தான் நீங்கள் எனக்கு தெரியும். இட் இஸ் ரியலி யூ. யா ப்ரோ யா ப்ரோ, நான் தான் ப்ரோ அது. யோ கடவுளே, நான் தெரியலை. பட் ஆனால் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். என்ன ஆச்சு அட்ஜஸ்ட்? ஒரே விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க்கில் எதுவும் பிரச்சனை நினைக்கலாம். தெரியல தெரியல தெரியலையே, பார்க்கலாம் லட்சி. ஏன்னா நமக்கு வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. இங்கே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க் கிடைக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா கர்மத்தை ரொம்ப ஸ்லோ. வாயா வெல்கம் யா, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் யா. ஓகே ஃபைன் கைஸ். நம்ம பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து எதுக்கு என்ன பேச வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிடபிள்யூஎல் அட்டாக் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு அட்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சிடபிள்யூஎல் அட்டாக். அந்த சிடபிள்யூஎல் அட்டாக் வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்னா நான் வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே 13 மெம்பர்ஸ் லைவ் வாட்சிங் பார்த்திங்க அப்படின்னா 1 மெம்பர்.
என்னாச்சுன்னு தெரியல, மேபி பஃபர் பயங்கரமாக ஆகுதா என்னன்னு தெரியல. கர்மத்தை நம்ம நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நெட்ஒர்க் ஸ்பீடும் பார்த்திங்க அப்படின்னா தலைகளை படுத்து கிடக்கும். இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசம். ஆக்சுவலாக இதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டன் க்ளோஸ் நம்ம கிளான் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 14 வந்து ப்ரொமோட் ஆகிருக்கு. இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. பார்க்கலாம் லட்சி. ஓகே ஓகே ஃபைன் கைஸ், ஃபைன் 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 லட்சி. இப்போ டொனேஷன்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் ஏதாவது அட்டாக் வந்து போகலாம் கண்டிப்பாக. இந்த பேஸ் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது, ஈகிளும் இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த பேஸை. வித் ஸ்லாமர் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கிளாஷ் வித் தமிழ் ஹாய் தல, வாங்க ப்ரோ. வெல்கம் 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 ஜிம் ப்ரோ. என்ன பண்ணலாம்? ஓ மை காட், டவுன் ஹால் பார்த்திங்க அப்படின்னா கார்னரில் வச்சுருக்காரு. ஓகே, நம்ம இந்த பக்கத்துலேருந்தே வந்து போகலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபனல் செட்டப் வந்து பண்ணலாம் மேபி. இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பிள் ஆகுமா எனக்கு தெரியல, ஏன்னா சிசி ட்ரூப்ஸ் வேறு வாங்கிட்டு வரலாம். பட் ஆனால் நம்ம கிளானில் பார்த்திங்க அப்படின்னா சிசி தான் ஒருத்தன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சிசிலாம் வந்து வாங்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கிளானில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. எனிவே நம்ம வந்து ஓரளவு டீசெண்டாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சிசி ட்ரூப்ஸ் இல்லாமல் வந்து இடியை வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, எனிவே நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இந்த பார்த்திங்க அப்படின்னா மல்டி டார்கெட்டிங் இன்ஃபோ இருக்குது, அதே வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ரேஜ் யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை வந்து நம்ம கொடுத்துடலாம். கிராண்ட் வார்டன் எபிலிட்டி எங்கே யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கேன்னு எனக்கே தெரியல. ஒரே ஒரு ஃப்ரீஸ் இருக்குது, அந்த ஃப்ரீஸை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ராயல் சாம்பியன் வந்து அதோட வேலையை கரெக்டாக வந்து பார்க்கும். ஓகே, ஆர்சியோட எபிலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஜ் பல் வந்து நான் ஒரு இந்த கார்னரில் இருக்க ஏர் டிஃபென்ஸுக்கு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இடியெல்லாம் புலந்துரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் லட்சி, இந்த இடத்துல வந்து ரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். லூட்டை மட்டும் எடுத்தாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் லட்சி. குயின் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் குயின் இஸ் அலைவ். பட் ஆனால் டவுன் ஹால்னு ஒன்று இருக்கே சாமி, இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உயிரை எடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்துடும். ஓகே, குயினோட எபிலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு, டவுன் ஹாலும் வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக. குயின் வந்து இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 2-star எடுத்துட்டோம். பட் ஆனால் ட்ரிப்பிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. எரிவே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆர்மி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு குக் பண்ணி வச்சிருந்த ஆர்மியை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி விட்டோம். ஓகே, ரொம்ப நாள் சிஓசி ப்ளே பண்ணலை குமார். ஆமாம் ப்ரோ, பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ வந்தாச்சு, சூப்பர் கிளாஷ், சூப்பர் ஃபைன்யா. சஞ்சய் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிம் ப்ரோ. என்னாச்சு அப்படின்னா அதாவது சொல்கிறேன்ல, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சிஓசி விளையாடுறதுக்கான சூழ்நிலை இல்லை. ரொம்ப நாளாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகி போச்சு, அதனால் பார்த்திங்க அப்படின்னா சிஓசி வந்து ப்ளே பண்ண முடியல. பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ளே பண்ணலான்னு ஒரு ஐடியாவோட இருக்கிறேன். பார்க்கலாம் லட்சி. இந்த கூத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோல் பாஸ் கோல் பாஸ் பற்றி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த குயின் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் வந்து கோல் பாஸ் வாங்கலை, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் பார்த்திங்க அப்படின்னா வாங்கல. ஆனால் வேறு லெவலான கோல் பாஸ் கைஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ரிவார்ட்ஸில் வந்து செக் பண்ணேன், ரிவார்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரியலி குட். ஹீரோஸோட புக் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து ரெண்டு இருந்துச்சு எனக்கு. அது இதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ருயினும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் பேஸ்க்கான ருயின் வந்து 3 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் புக் ஆஃப் ஸ்பெல்ஸை தூக்கிட்டு புக் ஆஃப் எவ்ரி திங் கொடுத்துருக்கலாம், அதாவது புக் ஆஃப் எவ்ரி திங்கிற மாதிரி புக் ஆஃப் பில்டிங் கொடுத்துருக்கலாம் மேபி, அதுவும் கூட ஒரு லெவல் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் மீதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் தான், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ஓகே. குயின் ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா ரியலி குட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த குயின் ஸ்கின்னுக்காகவே வந்து நம்ம இந்த கோல் பாஸ் வந்து வாங்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால வாங்க முடியல. பேட் பாய் S7 ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஜிம் ப்ரோ. திஸ் மந்த் ஜி கோல் பாஸ் ஐ வில் பர்ச்சேஸ். யா ப்ரோ பண்ணுங்கள் டுடே, ஒரே நிமிஷம், டுடே தான் கோவேக்சின் போட்டையா? ஓகே ஓகே, சூப்பர்யா ப்ரோ. சி மை கிளான் ப்ளீஸ் ப்ரோ, தமிழ் பசங்க கிளான் லெவல் 2. கிளானை விசிட் பண்ணுறது இல்லை ப்ரோ, தலைவர் என்ன அட்டாக் பண்ண ரிப்பீட்டு. ஐயோ கடவுள் ப்ரோ, கேன் ஐ ஜாயின் யுவர் கிளான்? கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் ப்ரோ, என்னோடய கிளான் லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், அதாவது கிளானோட டேக் வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ மை காட், எங்கேயா போகிறோம்? எனிவே நம்மளோட கிளான் டேக் வந்து நான் கொடுக்குறேன், யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிளான் டேக் வந்து, அதாவது கிளான் வந்து ஓரளவு டீசெண்டாக போய்கிட்டு இருக்கு. இதே அளவில் போச்சு அப்படின்னா நம்ம வந்து வி வில் என்ஜாய். அதாவது நம்ம நிறைய பேரை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க கிளானில். இப்போ எங்கள் கிளானில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆஃப்லைன், அதாவது வந்து ரொம்ப நாள் ஆஃப்லைனில் தான் இருந்தேன். இவர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிமம் பிரேம், இவர் வந்து எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்கள்.
ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து இவரை வந்து நான் வந்து சிஓசியில் தான் எனக்கு தெரியும். இவர் வந்து பர்சனலாக இந்த ஃப்ரெண்டும் கிடையாது. பட் ஆனால் இவர் பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு வந்து கிளானுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எந்தளவுக்கு வந்து மெயில் கொடுத்து எந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம கூட இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பாங்க, ஏன்னா நிறைய நாள் விளையாடலை, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அதுவும் கரெக்டு தான். இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு சில சிக்கல்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஓசி விளையாடுறதை விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களோட கிளானை வந்து அப்படியே விட்டு போயிடுவாங்க. அதில் ஒன்று இருக்குது. டிஎச் நயனுக்கு ஒரு நாள் கிளான் ஒரு நல்ல கிளான் சொல்லுங்கள் ப்ரோ. டிஎஸ் நயனுக்கு நல்ல கிளானா? டிஎச் நயனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புஷராக இருந்தால் சாவேஜ் 89 ஒரு கிளான் இருக்குது, சாவேஜ் ஃபேமிலியோட கிளானு, அது சூப்பராக இருக்கும் ப்ரோ. அங்கே வேணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளானில் வந்து அட்டகாசமாக வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய வார் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ராஃபிக் புஷிங்க்கு தேவையான வார் அட்டாக், அதாவது அட்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல கிளான் புஷிங்காக இருந்தால். பட் ஆனால் புஷிங்க்கு இல்லை, நான் நார்மலாக தான் வந்து கேட்குறேன் அப்படின்னிங்கன்னா எனக்கு தெரியல. மற்றபடி சாதாரணமாக நீங்கள் எந்த கிளானாலும், ஐ நோட் யூ மாம் நம்பர், ஐ வில் கால் அண்ட் ஆஸ்க் யுவர் நம்பரா? ஓ மை காட், வேறு லெவலியா ப்ரோ. ஐடி டேக் தாங்க கொடுக்குறேன் ப்ரோ. நான் மேலே கொடுத்துருந்தேன் கிளான் டேக், அதை செக் பண்ணி பாருங்கள். பேஸ் சம் இல்லை, கிளான் விசிட்டும் இல்லை, டேக் அனுப்புகிற இல்லைன்னா சொல்கிறேன், கிளான் டேக் அனுப்புகிறேன், ரிப்பீட். ஓ ஓ கடவுளே, பேஸ் விசிட் வந்து ஆக்சுவலாக பண்ண மாட்டேன் ப்ரோ, அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ப்ரோ உங்கள் ஐடி எனக்கு தருவீங்களா? நான் கொஞ்சம் டேஸ் பார்க்குறேண்ணா. அடப்பாய் ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ. குமார் பாய், நான் சிடபிள்யூலுக்கு போனேன், என்ன அப்படியே இன்வைட் பண்ணிடுறியா? ஐடி நோ ப்ரோ, ஐடி வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. அது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் செல்ஸோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனது. கருமத்தை அது எதாவது ஷேர் பண்ணி எதையாவது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் முடிஞ்சு. உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கைக்கு எப்போவுமே கிடைக்காது. அந்த மாதிரி யாருக்கும் யாரும் பார்த்திங்க அப்படின்னா யாரோட அக்கௌண்ட்னு நீங்கள் வந்து கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, அவனுங்க சூப்பர் செல்லில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க. மேபி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து வாங்குறது வந்து ஒரு இதே வைக்காதீங்க. என்றைக்குமே அக்கௌண்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும். நைட் நிஞ்சா, ஹை ப்ரோ, வெல்கம் 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 டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. காய்ஸ் பார்த்திங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ண முடியும், ப்ரெஸ் பண்ணுங்கள். 8 மெம்பர்ஸ் வாட்சிங் ஸ்ட்ரீம், கிளான் டேக் பின் பண்ணுங்க. நோ ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பின் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பின் பண்ண முடியாது ப்ரோ. பார்த்திங்க அப்படின்னா நான் திருப்பி வேறு கொடுக்குறேன். மேபி நம்மளோட மோட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் தூங்கிட்டாங்க, ஒருத்தரையும் காணும். நம்மளே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து வீடியோ போட வந்திருக்கோம், அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோட்லாம் வந்து தேடக்கூடாது. நான் வந்து திருப்பி கொடுக்குறேன், மேபி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இந்த டேக்கை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கிளான் டேக் இருக்கும், கிளானை வந்து வேணால் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். மேபி எடிட் க்ளோஸ்ட் ஓப்பன் ஓப்பனில் தான் இருக்குது. லெவல் டவுனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். 9க்கு மேலே இருந்தால் ஓகே. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ராஃபிக் ரேஞ்செலாம் வந்து 00 தான் வச்சுருக்கேன், அதனால் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளான் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல டொனேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2, 3, 4. என்னப்பா இது, எட்டி எட்டியாக கேட்டு வச்சு உய வாங்குறீங்களே, எட்டி எட்டியாக கொடுக்கணுமா? இன்னும் எட்டி எட்டி கொடுக்குறக்குள்ள பார்த்துக்க அப்படின்னா நான் போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ எட்டி கிளானில் டொனேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியும். மேக் மீ மோட, நோ ப்ரோ. அதுக்கு வந்து கொஞ்சம் வாட் தட் டேக் ப்ரோ, அது பார்த்துக்க அப்படின்னா கிளான் டேக் கொடுத்துருக்கேன் ப்ரோ. ஐ ஆம் பிகினர் ஃபார் சிஓசி, அப்படியா ப்ரோ? சூப்பர், ஃபைன் ஃபைன் ஃபைன். என்னோடய கிளான் டேக் தான் ப்ரோ அது, நம்மளோட கிளானுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த டேக் எடுத்து நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட கிளான் காட்டும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பெட்டர்னா ரொம்ப ரஷ் பேஸாக இருக்காதிங்க ப்ரோ. நம்மளுடைய கோஸ் கோலீடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வடப்பா ஏதாவது வெறி பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், டபுக்குன்னு நமக்கு தெரியாமல் கிக் அடிச்சு விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய தலைவலி பிடிச்சது, அதனால் அதை பார்த்துக்கோங்க. முகமது அனாஸ், ஹாய் ப்ரோ, வெல்கம் 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 டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. தலைவர்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஸ்ட்ரீமுக்கு வந்து இவங்களாம் வாடிக்கையாக வர்றவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை ரொம்ப நாளாக. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீம் பண்ணாமல் விட்டுறதுனாலே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. எரிவே இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருப்பி எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு, அது ஒரு சின்ன சந்தோஷம். என்ன சந்தோஷம், எப்படியோ பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டொனேஷன்ஸ் தான், டொனேஷன் டொனேஷன் டொனேஷனாக கொடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா கோல் பாஸ் வந்து போடுறது, ஒன்ஜம் டொனேஷன் டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா குக் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதும் போன இது 2, 4, 4 விசார்டு, அதாவது 4 எட்டி 6 எட்டி குக் பண்ணியா, 6 எட்டி நம்ம குக் பண்ணி போட்டு பேசாமல் வந்து நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். ஓகே, அடுத்த அக்கௌண்ட் இருக்குது, நம்ம வேறு வேறு அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். மற்ற அக்கௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து அகல பாதாளத்தில் வந்து கிடக்கும் நினைக்கிறேன். எந்த அக்கௌண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம போவே இல்லை. வேறு ரொம்ப நாள் ஆனதுனால பார்த்திங்க அப்படின்னா சிஓசிக்கே வர்றதில்லை.
வேறு எங்கே எந்த அக்கௌண்ட்டுக்கும் போகிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கும், அதனால் போகிறதே இல்லை. இது பார்த்திங்கன்னா டவுன் ஹால் 11 அக்கௌண்ட், டவுன் ஹால் 11 என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, எப்படியோ கிடக்கு. ப்ரோ இன்வைட் பாக்ஸில் இருக்குது, ப்ரொஃபைலில் பாருங்கள், டேக் தான் அனுப்பி பேச டேக் அனுப்ப பார்க்கலாம். பிகாஸ் ஐ எம் பிரில்லியன்ட் கை, ஓ மை காட், ஐ மிஸ் யூ ப்ரோ. அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ முகமது அனாஸ். நானும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுடைய நிலைமை அந்த அளவுக்கு ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, ஐஎம் யுவர் சப்ஸ்கிரைபரா, ஓ மை காட், ஓ ஓ ஓ என்னதே இது நேமு, வடப்பா வச்சிருக்கார் தலைவர், 217, சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர், ஃபைன் ஃபைன் ஃபைன். இது யார், பிரணாஷ், பிரணவ், பிரணவ் தப்பாக சொல்லிட்டேன்யா. ஓ மை காட், சூப்பர் ஆஃப் பேஸ் ப்ரோ, ஜோ கடவுளே, இதை கொண்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா மேபி ரொம்ப வெடாப்பு ப்ரோ, அதெல்லாம் பார்த்திங்க சூப்பர் ஸ்பெஷலாக இருந்தால் ப்ரோ. ட்ராகன் ரேஜ் அட்டாக் 487 சொல்லுங்கள் ப்ரோ. அது ட்ராகன் ரேஜ் ஜேபிஎம் ஜெயந்தி எஸ் 13 இன்வைட் பாக்ஸ் பாருங்கள், அது பார்த்துட்டேன் ப்ரோ, நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது யார் ப்ரோ, சூ கடவுளை, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், யாருன்னு பார்க்கலாம். ஓ மை காட், குட் குட் குட், சூப்பர். பார்த்திங்க அப்படின்னா வாவ் குட் ப்ரோ. பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். இவர் வந்து ஒரு டவுன் 10 ஃபுல் மேக்ஸ் மேக்ஸ் பேஸ்னால் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே, அது வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். டவுனல் 7 வந்து டாக் ரேஜ் வந்து நம்மளுடைய இந்த டவுனல் 7 புஷிங் சீரிஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ரொம்ப 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 வேறு லெவல் ப்ரோ, அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ட்ராகன் அட்டாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ரியலி குட் கைஸ், பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லெஜண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். லெஜண்ட் ரீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதோட சாம்பியன்ஸ் வந்து ரீச் பண்ணி நீங்கள் வந்து ஜெம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடலாம், அது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன ஃபார்மிங் ஆர்மியா, ஃபார்மிங் ஆர்மி யூஸ் பண்ணி எனக்கு பண்ணிகிட்ருப்போம் ப்ரோ. மேக்ஸ் டிஎச்சில் 1 அக்கௌண்ட் மேக் பண்ணி ரஷ் பண்ணி மேக்ஸ் பண்ணலாம், ஒரு ஆர் ஒரு ஓ மை காட், ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு மேக்ஸ் பண்ணி பண்ணலாம் ப்ரோ. திஸ் நாட் மை மெயின் அக்கௌண்ட், அப்படியா ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஐ எம் ஓ ஓகே ப்ரோ, ஃபைன், நான் பார்த்துக்கிறேன். இல்லையா ரஜா, ஓகே, ஹாய் ஸ்கைவாட் ப்ரோ, ஓகே ஃபைன் ஃபைன், அவர் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கேன். ஹாய் தலை, ஹாய் தலை, ஹாய் லை, ஹாய் கைஸ், பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து இப்போ தான் வந்து கிளானுக்குள்ளே வந்திருக்கீங்கோ, பட் அப்போ வந்து ஜாலி பண்ணுங்கள். கிளானில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஓரளவு டீசெண்டாக வந்து போயிட்டுருக்கோம், ரொம்பலாம் மோசமாக இருக்காது. டெக் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் 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 டு ஸ்ட்ரீம் ப்ரோ. என்னென்னா நம்ம வந்து ஏதாவது அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏதாவது நம்ம வந்து கிளான விட்டு அதாவது சிஓசிக்கு வர முடியாமல் போகிறோம் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் பெரிய பிரச்சனையாக வந்து ஆரம்பிக்கும். கிளானில் வந்து சண்டையாக போட்டுட்டு கிடப்போம். வந்துட்டேன், வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் ப்ரோ, ப்ளீஸ் சி இன்வைட் பாக்ஸ் ஃபார், ஓ மை காட், பார்க்குறேன் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. இளையராஜா ப்ரோ, பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ தான், இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அட்டாக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரலாம். விமல் ஆண்டனி, ஹாய்யா, வெல்கம் 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 டு ஸ்ட்ரீம் ப்ரோ. ஃபைனல் இயர் கிடையாது தலைவர், பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் காலேஜ் நினைக்கிறேன், மறந்து போயிருதே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மறந்துடும். பட் ஆனால் இவர் ஞாபகம் இருக்குது, இவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போகும்போது நம்மகிட்ட பேசி தான் போனார், அதனால் ஞாபகம் இருக்குது. எனிவே ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் செக் பண்ணுறேன் எங்கே இருக்குது ப்ரோ. ஒரு டிஹெச்ஆர் மேக்ஸ் பண்ணி போகலாமா, ரஷ் பண்ணி போகலாமா, டிஹெச் போட்டு இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணி போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நான் எதுக்காக நான் மேக்ஸ் பண்ணி போவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து நம்மளுடைய இப்போ நான் என்னோடய மெயின் அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னால் 12 வந்து போடணும்னு நினச்சா நான் அப்போவே போட்டிருக்க முடியும். பட் ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப போல்டாகவும் வந்து பேச முடியும். பட் அப்படி நீங்கள் மேக்ஸ் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த பேஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன், வேண்டாம் வேணானோ. அதனால் பார்த்திங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ரஷ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா தனியாக ரஷ் பண்ணுங்கள், மெயின் அக்கௌண்ட்டை கொண்டு போய் ரஷ் பண்ணி வச்சிடாதீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து இருக்காது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரஷ் பண்ணலாம், ஆனால் உங்களோட மெயின் அக்கௌண்ட்டை ரஷ் பண்ணாமல் மேக்ஸ் பண்ணுறது தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்கைவாட் ப்ரோ, டோர்னமெண்ட் எப்படி போகுது, ஓ மை காட், அவர் டோர்னமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஃபைன் ஃபைன் ஃபைன். எனிவே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆவலாக தேடிட்டு இருக்கும். ஒரு நாளும் பேஸ் கிடைக்காது, நம்ம எப்போ பார்த்தாலும் எப்போ தேடினாலும் பேஸ் கிடைக்காது. அது வந்து நம்ம இன்றைக்கி இல்லை நேற்று இல்லை எந்நேரம் பார்த்துட்டு தான் இருக்கும். என்ன என்னத்தெல்லாம் பார்த்தாலும் ஒரு நாள் ஒரு பேஸும் கிடைக்காது. நல்ல பேஸ் ஏதாவது மாட்டுச்சு அப்படின்னா வச்சு துவச்சிடலாம், எங்கே பேஸ் மாட்டுது, நல்லா போகுது ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே கைஸ், பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் மறக்காமல் லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பட் ஆனால் நமக்கு பேஸ் காட்டுச்சு அப்படின்னா ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட். மெயின் அக்கௌண்ட் எல்லாம் ப்ரோ, அனதர் அக்கௌண்ட்டை நான் டிஎஸ் 14 மேக்ஸ் பண்ண வேணும், ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், வேணுமே பண்ணலாம் ரஷ் பெஸ்ட் ஆர் மேக்ஸிங் பட் நோ ப்ரோ. மெயின் அக்கௌண்ட்டை தவிர மற்ற அக்கௌண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரஷ் பண்ணலாம், இட்ஸ் அ குட் ஆப்ஷனாக இருக்கும். திஸ் டைம் ஐ போட் கோல்ட் பாஸ், சூப்பர் ப்ரோ லக்ஷ்மன், ஃபைன் ஃபைன், நல்லா இருக்குது கோல்ட் பாஸ். ஜேபிஎம் ப்ரோ அட்டாக்
முடிச்சுட்டு நான் போ கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல் பாஸ் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ என்னால் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்பவே வந்து திருப்தியை கொடுத்துச்சு. மூணு விஷயம் சொல்லலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த குயின் ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து அது 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 பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹீரோ ஸ்கின் அதாவது ஹீரோ புக் கொடுத்துருக்காங்க, புக் ஆஃப் ஹீரோஸ் இருக்குது, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ரெண்டு ஹீரோ புக் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் ஒரு நீங்களே வந்து எல்லா கோல் பாஸ்ஸும் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு ஹீரோஸ் ஹீரோ புக் தான் இருக்கும், புக் ஆஃப் ஹீரோஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா கோல் பாஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹீரோ ஹீரோ புக் ஆஃப் ஹீரோஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு சூப்பரான விஷயமாக அதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மெயின் பேஸ்க்கான மூணு ரூயின்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஆஃபர் தான். பட் ஆனால் நல்ல விஷயம்தான், பார்த்துக்கோங்க. இப்போ கேம் பர்ச்சேஸுக்கெலாம்ங்கிறது உங்களுடைய பெஸ்ட், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ப்ரோ நான் நம் பர்ச்சேஸ் திஸ் மந்த்லி கோல் பாஸ் அப்படியா ப்ரோ? நானும் ஓகே ப்ரோ ஃபைன், அதெல்லாம் ஒன்று ப்ரோ. TH14 அக்கௌண்ட் வேணும்னா ரஷ் பெஸ்ட்டாக மேக்ஸி பண்ணி போகிறது பெஸ்ட்டாக ரஷ் பண்ணி போகலாம் ப்ரோ. பட் ஆனால் மெயின் அக்கௌண்ட்டை எனக்கு கை வச்சிடாதீங்க. மற்றபடி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரஷ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரஷ் பண்ணி போகலாம். நம்மகிட்டே பார்த்திங்க அப்படின்னா ரஷ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. பட் ஆனால் நான் தான் வந்து விளாட்றதுக்கு டைம் இல்லாமல் உட்காந்து முடிச்சுட்டு இருக்கேன். எனிவே நீங்கள் வந்து ரஷ் பண்ணி போனாலும் வந்து இட் வில் பி ஃபைன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 7 மெம்பர்ஸ் வாட்சிங் எல்லாரும் மறக்காம லைக் பண்ண முடியும், ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தோணாது. அந்த பேஸு எப்போவுமே அந்த ரஷ்ட கொண்டாவே தான் இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அந்த ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுக்கோங்க. அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். 1 2 3 ஓகே, இந்த டிஃபென்ஸ் எடுத்தாச்சு. 1 2 3 தலைவர் பார்த்திங்க அப்படின்னா வேறு ரகமாக இருக்கார். 1 2 3 நல்ல ஒரு வேல்யூ இருக்கும் நினைக்கிறேன். பவுன் டவரே எடுத்தாச்சு அந்த பக்கம். இதுலேயும் வந்து சும்மா 1 2 வந்து போட்டு விடலாம். இப்போ நம்ம சிசி ட்ரூப் வச்சுருந்தோம், அதாவது சிசியில் வந்து ஸ்பெல் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஏர் டிஃபென்ஸை எடுத்து விட்டுலாம். கருமத்தை ஏர் டிஃபென்ஸ் எடுக்க முடியாமல் போச்சு. எனிவே நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்காக வந்து இப்போ போகலாம். எனிவே பார்க்கலாம் குடாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா குயின் இருக்குது. குயின் இருந்தாலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் அந்த பக்கம் வந்து போகணும். குயின் பார்த்திங்க அப்படின்னா தண்டை கருமாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருவோம், நம்மளை உயிரை வாங்குறதுக்குன்னு அங்கங்கே வச்சுருப்பானோ குயினை. அதனால் குயின் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே டவுன் ஹால் 12 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராயல் சாம்பியன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பக்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ராயல் சாம்பியன்கிட்டலாம் போயிட்டு சும்மா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களை பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஈடியே வந்து துவச்சி விட்ருவியா. அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் அந்த ராயல் சாம்பியனு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எனிவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம குயினோட எபிலிட்டி வந்து நம்ம கொடுத்துடலாம். நியர்லி பார்த்திங்க அப்படின்னா 2 lakhs தான் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாப்பு லெட்ஸ் செக், லெட்ஸ் டூ இட். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் இல்லை, அதனால் நம்மளுடைய கிராண்ட் உடனே வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஏரில் ஒரு 3 பேபி ட்ராகன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 60% வந்து நம்ம எடுத்தாச்சு. நம்மளுடைய கிராண்ட் உடனே எபிலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். எடுத்துடலாமா? எலிக்சர் ஸ்டோரேஜை எடுத்துடலாம் கோல்ட் ஸ்டோரேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். லெட்ஸ் ட்ரை. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பேஸாக இருந்தாலும் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் சும்மா போட்டுக்கிட்டு பேஸை அடிக்க முடியல இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். 70% கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான லூட் தான். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1 lakh கிடச்சிருக்கு, ஒரு 3 lakh 4 lakh கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அப்படி தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது? நமக்கு பார்த்திங்க அப்படின்னா லூட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் போனால் தான் அந்த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னாச்சு ப்ரோ ப்ரோ ஐ திங்க் யூ ரஷ் பேஸ் பட் மேக்ஸ் ட்ரூ ஸ்பெல் ஹைரோஸ் இட்ஸ் மை சஜஷன் பட் டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணேன், ரிப்ளைவே பண்ணலை. ஆமாம் ப்ரோ, பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் ப்ரோ, அதனால் பார்த்திங்க அப்படின்னா பண்ண முடியல. ஓகே ஃபைன். என்ன அது உங்களுக்கு நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணவே இல்லை. எக்ஸாக்டாக வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஸ்ட்ரீம் பண்ண முடியல. அதே போக்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலேயே வந்து யாருக்கும் மெசேஜ் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சூன் எல்லாமே ரெக்கவர் ஆகி கண்டிப்பாக ரிப்ளைலாம் வந்துடும் கண்டிப்பாக. அதனால் யாரும் பார்த்திங்க அப்படின்னா அதை போட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிப்ளை பண்ணிடுறேன். கிளானுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் இன்றைக்கி. கண்டிப்பாக நீ நைட்டுக்குள்ளே நான் வந்து கொடுத்துட்றேன். எனிவே லெட்ஸ் சி. ஏரில் பண்ணுவார் ட்ராப்பு புட்டு டஸ்டில் இருந்தால் போட்டு மாப்பிள்ள எஜோ கடவுளே. தத்துவம் சொல்கிறதுல ஒரு 2-3 பேர் இருக்காங்கய்யா வேறு லெவலியா. என்ன கமெண்டியாக போட்டேன் நான் பார்க்கலையா? ஒரே விஷயம் ஃபயர் பாய் என்ன ப்ரோ ஃபயர் பாய் ஒரே எமோஜி போட்டு உயிரை வாங்கி ஜாலி பண்ணுறது
யார் ப்ரோ இது? தமிழ் பசங்க. ஓ, நீங்கள் தான் அந்த கிளான் லீடர் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஓகே ஃபைன் ப்ரோ. இளையராஜா 2? ஓ மை காட், சூப்பர் ப்ரோ. நான் உங்களோட பேஸை வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எப்போ பார்த்தேன்னு தெரியல, பட் ஆனால் எப்போமோ ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன். வெல் அண்ட் ஃபைன் குட் பேஸ் ப்ரோ. நான் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் செக் பண்ணியிருக்கேன் உங்களோட பேஸை. லெட் சி அடுத்தடுத்த, ப்ளீஸ் டொனேட் மீ. ஓகே ப்ரோ, பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷனுக்காக தான் நானே ஓடிக்கிட்டுருக்கேன். பார்க்கலாம், லெட்ஸ் கோ. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எட்டி கேட்டு வச்சுருந்தாங்களே. ஓ மை காட், எட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்களா? இல்லை இல்லை இல்லை, எட்டி கொடுக்கலப்பா. எட்டியை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நான் குக் பண்ணி வச்சுருக்கேன் எட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் நட் ரோட்டில் தான் கிடக்கும். நம்ம கிளானில் நம்மளை தவிர யாரும் டொனேஷன் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. மேபி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அப்புறம் சங்கடம் தான், சங்கடமாகி போயிடும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாக் கேட்குறாங்க, ஓ ஹாக் இருக்குது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 8 கொடுக்க வேண்டியிருக்கு. பேட் ஸ்பெல், நிறைய பிரச்சனை இருக்குங்க இஸ் கிளானில் பார்த்திங்க அப்படின்னா. ஒரே நேரத்தில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சகிச்சு தான் போகணும். என்ன பண்ணுறது, நம்ம கிளான் நிறையா இவர் பேஸை பார்க்காத ஒயிட் ஒயிட் சேனலில் இல்லை. ஆமாம் ப்ரோ, அப்படியா? ஆமாம் ப்ரோ, நானும் பார்த்துருக்கேன் முன்னாடி. என்ன பார்த்தனா ப்ரோ, சி ஸ்கின்ஸ். ஓ அப்படியா ப்ரோ, அப்படியா ப்ரோ, பார்க்குறேன் ப்ரோ. அண்ட் பேஸ் சீனரிஸ், ஓ ஃபைன் ப்ரோ. நீங்கள் வந்து மேபி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், லெட் செக். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஓ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக வேறு லெவல் வேறு லெவலியா பர்ச்சேஸ் பண்ணி விளாட்றாருன்னு நம்புகிறேன். நல்லா தான் இருக்குது பார்க்குற பேஸ் பார்க்குறதுக்கு. ஓரளவு டீசெண்டாக வச்சுருக்காங்க, ஹீரோஸும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது ப்ரோ. நல்லாயிருக்கு பேஸ் பார்க்குறதுக்கு, வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் இவர் வந்து பர்ச்சேஸ் பிளேயர் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணி விளாண்டுருக்காரு. ஃப்ரீ டு பிளே இல்லை அப்படி நம்புகிறேன். ஸ்கின்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருக்கியா? ஓ மை காட், திஸ் இஸ் குட். கண்டிப்பாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது இந்த கோல் பாஸ் வந்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்சி அந்த கோல் பாஸ் வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து நம்ம வந்து வாங்கலை, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான் அதெல்லாம். இந்த ஸ்கின் நல்லாயிருக்கும் கைஸ், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாட்டி குயில், இது வந்து நானும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, எப்படின்னா கோல் பாஸ் வந்து வாங்கலாமா, கண்டிப்பாக கோல் பாஸ் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, கோல் பாஸ் நீங்கள் வந்து வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் ஆனால் அதை விட்டுட்டு சரி ஓகே நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல் பாஸ்லாம் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை, அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து இருக்கியா, அவ்வளோதான். எனிவே, 8 மெம்பர்ஸ் ஆஃப் சிஸ்டம் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ண முடியும். தலா இஸ் பேக் அண்ட் ஐ ஆம் நியூ சப்ஸ்கிரைபர். பவுல் ராஜ் பாண்டியன், சூப்பர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் 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 ப்ரோ கம்யூனிட்டி. சும்மா இருந்த கைவாட் ப்ரோ, ஃபன் பண்ணி இருக்கீங்க. கிங் மேக்ஸி இன்னும் என்னோடய பேஸை விசிட் பண்ணலை. அப்படியோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீங்கள் தான் என்னையா இது ஃபஸ்ட்டில் இருந்து திருப்பியுமா? யாரை ப்ரோ கேட்குறீங்க? நான் அவர் வந்து உங்களை தான் கேட்குறாரு ப்ரோ. அவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களை ப்ரோ, பாய் கைஸ் ஐ எம் கோயிங் மைக்கில் நான் ஒன்று. ஓகே ஓகே ஓகே. அவர் பார்த்திங்க அப்படின்னா டொனேஷன் வாங்குறதுக்காக நம்ம கிளானுக்கு வந்திருக்காரு. ஓகே ஃபைன். எனிவே இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேற லெவலான ஒரு பேஸ் தான் ப்ரோ. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெஜண்ட் வந்து ரீச் பண்ணுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் வெளியில் தெரியறது இல்லை அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. தினகரன் எம்எக், ஹாய் ப்ரோ. தினகரன் தான், நாம தினகரன். ஹாய் ப்ரோ, வெல்கம் 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 ப்ரோ. ப்ரோ 19 days கேம் லாகின் பண்ணலாமல் எல்லாம் அப்கிரேட் ஆகிடுமா? நோ ப்ரோ, எல்லாம்லாம் ஆகாது. அது ஒரு டீசெண்டாக நம்ம எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த 19 days என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்களோ அதில் வந்து ஒரு 50% அப்கிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 50 கூட இல்லை, அதோட கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க நான் நினைக்கிறேன். 90 days அப்கிரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஃப்ரீ ஒரே விஷயம், F2 என்ன ப்ரோ ஃப்ரீ டு பிளே ப்ரோ, F2P அதை சொல்கிறாரு ப்ரோ. கிளான் ரெக்கவரி பண்ணுற வீடியோ பார்த்தேன் ப்ரோ, கிளான் ரெக்கவர் பண்ணுற வீடியோ வேணுமா? நான் கண்டிப்பாக நானும் போடுறேன், ஆனால் பாருங்கள், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளான் ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச, அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்க அப்படின்னா கிளான் ரெக்கவரி வந்து ஈஸியாக இருக்கும். அப்படின்னா அக்கௌண்ட் ரெக்கவரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றிருக்காங்க. முன்னாடியே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் ரெக்கவரிலாம் வந்து பண்ணிடலாம். முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்குலாம் பண்ணுறதுக்குனு அவசியம் வேறே கிடையாது, ஈஸியாக வந்து பண்ணி விட்டு போயிடலாம். அதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் செல்லருந்து நிறையா வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் வந்து நீங்கள் உட்காந்து கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து மெயிலெலாம் பண்ண வேண்டியிருக்கும் சூப்பர் செல்லுக்கு, இப்போ அந்தளவுக்குலாம் கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி விட்டுலாம். எனிவே இங்கே வந்து கிளான் ரெக்கவரிக்கு வீடியோ வந்து தனியாக போடணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் பார்க்க.